ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டு வாழைப்பழம் ஒரு கப் ரவை வச்சு நல்ல சூப்பராக சாஃப்ட்டாக டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த அப்பம் வந்து டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதை செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து காலிட்டர் அளவுடைய கப்பில் தாங்க அளவு சொல்லியிருக்கேன் ஒரு கப் ரவை எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கும் கூட வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு கற்பூரவல்லி வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் வந்து நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் பெரிய வாழைப்பழமாக எடுத்தீங்கன்னா ஒரே வாழைப்பழம் எடுத்துக்கோங்க வாழைப்பழத்தோடைய இனிப்பு தன்மையை பொறுத்து நீங்கள் சர்க்கரையை வந்து கூட்டி குறச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வாழைப்பழம் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி சேர்த்தாச்சு இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து நார்மலாக நம்ம உப்புமாக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய ரவை தான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே அரக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இப்போ இது கூடவே அரக்கப்பு அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஆப்ப சோடை சேர்க்கறதுனால நம்மளோட அப்பம் வந்து நல்லா புஷுன்னு வரும் இப்போ இது கூட நம்ம ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவை வந்து நல்ல ஒரு கெட்டியான இட்லி மாவு பதத்தில் கலந்து எடுத்துக்கலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க அப்போ தான் வந்து மாவோடைய பதம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் ரொம்ப வந்து மாவு தண்ணியா இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்பவும் கெட்டியா இருக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல கட்டிகளே இல்லாத மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் கலந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எண்ணெயில போட்டோம் அப்படின்னா அப்பம் வந்து சரியா வராது அடியில கடையில போய் ஒட்டிக்கும் அதே மாதிரி கரண்டியில நம்ம எடுத்தாலுமே ஒட்டிக்கும் அதனால் நான் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து கலந்து எடுத்துருக்கேன் இப்போ மாவை பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்ல கெட்டியான ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது எண்ணெய் குடிக்காமல் அப்பம் வந்து கரெக்டாக வரும் ஸோ இப்போ இந்த அப்பத்தை வந்து நான் அப்படியே கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து தாங்க எண்ணெயில் விட போகிறேன் நீங்கள் கரண்டியில் எடுத்து விடுறதுனாலும் விட்டுக்கலாம் தண்ணியில் கையை முதல்ல நல்லா நினச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் விடுங்க இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சின்ன அப்பம்மா தாங்க போட்டு எடுக்கிறேன் நல்ல என்ன சூட்டில் இருக்கும்போது நீங்கள் மாவை சேர்த்துனீங்கன்னா நல்லா டக்குன்னு மேலே எலும்பி வரும் அதே மாதிரி நல்லா உங்களுக்கு அப்பம் வந்து மேலே நல்லா புஸ்ஸுன்னு பூரி மாதிரி வரணும் அப்போ தான் மாவை வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா வந்து கலர் இந்த மாதிரி மாறி வர வரைக்கும் பொறிச்சு எடுத்திங்கன்னா நல்ல அப்பம் வந்து உள்ள வரைக்கும் மெந்து வரும் இப்போ அவ்வளோதான் இதை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம மறுபடியும் மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு கையில் வந்து எடுத்து விடுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கரண்டியில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து எண்ணெயில் விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அப்பமாக நம்ம போடும்போது நல்ல வெந்து வரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நம்ம வாழைப்பழம் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் வேணும்னா இதில் நீங்க வாழைப்பழம் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சமா தேங்காய் சேர்த்து கூட நீங்க அரைச்சிக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் இதையும் நம்ம வந்து எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் சூப்பராக நல்ல டேஸ்டியான அப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து அப்பம் சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோம்